ஹலோ, வெல்கம் டு சிஸ்டர்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மயோனைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா க்ரீமியாக இருக்கும், வீட்லேயே செய்யலாம். கிரில் சிக்கன் பிரெட்டுக்கெலாம் சூப்பரான சைடிஷ். இப்போ நான் ஒரு எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்துருக்கேன். நீங்கள் ஏன்னா எல்லோ வேணுன்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டேன். இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட்டை போட்டிருக்கேன், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன், ஒரு நாலஞ்சு பூண்டு. இதை அப்படியே கிரைண்ட் பண்ணிவிடுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லா ஒயிட்டாக மாறுது பாருங்கள். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக இதாகிட்டு ஒயிட்டாக மாறி வந்துட்டு பாருங்கள். இப்போ 100-150 மில்லி அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன், ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துங்க. இந்த கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அது மாதிரி ஆயில் சேர்த்துடாதீங்க. இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக திக்காக வந்திருக்கு. இப்போ கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கிரைண்ட் பண்ணுங்க, மொத்தமாக ஊற்றிடாதீங்க. இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கிரைண்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், முன்னோடையோட இப்போ நல்லா கொஞ்சம் க்ரீமியாக தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு க்ரீமியாக வேணும். இப்போ ஃபுல் ஆயிலையும் ஊற்றிடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு, கடையில் உள்ள மாதிரியே இருக்குது. இதை நீங்கள் அப்படியே ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம், வீணாகாமல் அப்படியே இருக்கும். கிரில் சிக்கன் பிரெட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், தடவி சாப்பிட்டீங்கன்னா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.